சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. திண்டுக்கல் மாவட்டம் பள்ளங்கி கோம்பை மூங்கில்காடு அருகே உள்ள ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. கொடைக்கானல் மேல்மலை பகுதிகளில் இரவு முதல் காற்றுடன் கூடிய மிதமான மழையானது தொடர்ந்து பெய்ததால் பழம்புத்தூர் கிராமத்தில் இருந்து பள்ளங்கி கோம்பை வழியாக மூங்கில்காடு கிராமத்தை கடந்து செல்லும் ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி கிராம மக்கள் ஆற்றை கடக்க முடியாமல் தவித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் மலர் கண்காட்சியை காண வந்த சுற்றுலா பயணிகள் கடும் அதிருப்தி அடைந்தனர். மழைக்கு ஒதுங்கக்கூட இடமில்லாமல் குடைகளை பிடித்தபடி ஆங்காங்கே ஒரு சிலர் நின்றிருந்த நிலையில் மற்ற சிலர் குடைகளை பிடித்தபடியே மலர் கண்காட்சியை பார்த்து சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழை நீருடன் கழிவு நீரும் கலந்தது. நாகர்கோவில் பகுதியில் உள்ள பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்த நிலையில் தாழ்வான இடங்களில் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்ததால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். பாறைக்காவடம் பகுதியில் உள்ள வீடுகளை சுற்றி கழிவு நீர் தேங்கியிருப்பதாக வேதனை தெரிவித்திருக்கும் மக்கள் அப்பகுதியில் உள்ள ஓடைகளை தூர் வாராததே மழை நீருடன் கழிவு நீர் கலக்க காரணம் என குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரையில் வெளுத்து வாங்கிய கனமழையால் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் கழிவுநீர் கலந்த மழை நீர் புகுந்தது. அவனியாபுரம் அருகே இமானுவேல் நகர் பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்காலில் அடைப்பு ஏற்பட்டு வீடுகளுக்குள் புகுந்த மழை நீர் கலந்த கழிவுநீரை குடியிருப்பு வாசிகள் வெளியில் வாரி இறைத்து வருகின்றனர். மேலும் கழிவுநீர் கலந்த மழை நீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். கோவை அன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 3 மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கிய கனமழையால் வெள்ள நீர் சாலைகளில் சூழ்ந்த நிலையில் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகின. குப்பைப்பாளையம் பகுதியில் உள்ள ஓடை அருகே இருந்த தரைப்பாலம் நீரில் மூழ்கியதால் எல்லப்பாளையம் பெரிய நாயக்கர் பாளையம் செல்லும் சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இப்பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதால் வருவாய்த்துறை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.